அவர் போய் டிஏஜி பார்த்து சல்யூட் அடிக்கிறாரு, சூப்ரண்ட் பார்த்து சல்யூட் அடிக்கிறாரு, ஜெயிலர் பார்த்து சல்யூட் அடிக்கிறார். ஒரு சிறை கைதியை எந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து சிறை விதிகள்லாம் மீறப்பட்டிருக்குது என்பது தயவுசெய்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் உள்ளே யாரும் போக முடியாது என்ற ஒரே காரணத்திற்காக பத்திரிகை வந்து செய்தி அடிப்படையில் நான் சொல்கிறேன். அது பக்கத்துலேயே மருத்துவமனை பக்கத்துலேயே உள்ள ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. அந்த ஹாஸ்பிட்டல் பக்கத்துலேயே இருக்க ஒரு ரூமை இடித்து அதுக்கு எல்லா வசதியும் ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஒரு ஒரு வசந்த மாளிகை போல், அதாவது வசந்த மாளிகை போல் செந்தில் பாலாஜிக்கு உருவாக்கி கொடுத்துருக்காங்க. அப்படி தான் இன்றைக்கி பத்திரிகைகளை நிச்சயிருக்கும். இது வந்து மிகவும் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற அடிப்படையில் திரு செந்தில் பாலாஜிக்கு அந்த சிறை அந்த விதிகளை மீறி இன்றைக்கு அவர்களுக்கு வந்து இந்த வசதி செய்யப்படுதுன்னு சொன்னால், இது குறித்து வந்து இப்போ நம்முடைய ஈடியை பொறுத்தவரை வந்து அவர்களுக்கு கவனத்தில் கொள்ளணும், அந்த கவனத்தில் கொண்டு உரிய நடவடிக்கை எடுப்பார்கள் என்ற அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, இப்போ அவரை பாதுகாக்க வேண்டிய அவசியம் என்ன? இன்றைக்கி சிறைக்கும் சிறை கைதியன் கொடுக்கப்பட்டு சிறைக்கும் போயிட்டார். ஆனாலும் கூட இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவர் வந்து அமைச்சராக இருக்கார். அமைச்சராக இருக்குது, தண்ட செலவு எதுக்கு அவருக்கு கொடுக்கணும்? அரசாங்கத்துடைய மக்களுடைய வரிப்பணம் இனிமேல் தான் அவர் நீக்கப்படணுன்ற அடிப்படையில் இன்றைக்கி அது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் அவர் ஆளுநர்கிட்ட மனு கொடுத்துருக்கோம், நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துருக்கோம். நான் கேட்குறேன், ஸ்டாலினுக்கு தில்லு தைரியம் செம்பு திராணி இது இருக்கா? எங்களுடைய புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அண்ணன் செம்மலைக்கு தெரியும், அவர் தலைவர் காலத்தில் எம்எல்ஏ இருந்தவர். 1986 தலைவர் உடல்நிலை சரியில்லைனா கூட 12 பேரை விடுவிச்சார், 12 பேரை அது அமைச்சர்கள் வந்து விடுவிச்சார், 12 பேரை. முடியுமா ஸ்டாலினால்? அம்மா தவறு செய்தது யாராக இருந்தாலும் சரி, அம்மாவை பொறுத்தவரை உடனடியாக வந்து விடுவிச்சாங்க அமைச்சரவை பொறுத்தவரை. அந்த தைரியம், துணிச்சல், தெம்பு, கிராணி, தைரியம் இதெல்லாம் அந்த இருவரும் தலைவர்களுக்கு இருந்தது. ஸ்டாலினுக்கு இருக்கா? இல்லை. ஆனால் இன்றைக்கி செந்தில் பாலாஜி நீக்கினா ஆட்சியே போயிடும், ஆட்சியே போயிடும், கண்டிப்பாக ஆட்சியை கவுந்துடும். ஏன்னா அவர் வந்து ஏக்நாத் சிண்டேவை கூட மாறலாம். அந்த அளவுக்கு வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு எல்லா விஷயங்களும் தெரிகின்ற ஒரு நிலையில் கண்டிப்பாக வந்து இது போன்று நடக்கின்ற சூழ்நிலை தான் இன்றைக்கி ஒரு கோழையாக இன்றைக்கி இவ்வளோ பெரிய அளவுக்கு வந்து ஒரு தமிழ்நாடே வந்து அவர் நீக்கணும்னு பேசி கொண்டிருக்க நிலையில் இன்னும் அமைச்சர்களை ஒட்டி கொண்டிருக்காருன்னா ஆட்சி போய்விடுன்ற அந்த ஒரு பயத்தின் காரணமாக தான். உரிமை தொகையை ஒரு சில இடத்துல வந்து அவங்க கட்சி சார்ந்தவங்க கொடுக்கப்படுறதா ஒரே இடத்துல வச்சு இது கொடுக்குறாங்க. இல்லைங்க, இப்போது தேர்தல் காலத்தில் என்ன சொன்னார் ஸ்டாலின்? ஊர் ஊராக போய் சொன்னார், குடும்ப அட்டை வச்சுருக்கவங்க அத்தனை பேருக்குமே வந்து மாதந்தோறும் 1000 ரூபான்னு சொன்னாரா இல்லையா? மாதந்தோறும் 1000 ரூபான்னு சொன்னார். அப்படின்னு பார்த்தா 2 கோடி 15 லட்சம் பேர் கொடுத்துட்டு போங்க, அதானே எங்களுடைய கேள்வியே. 2 கோடி 15 லட்சம் பேருக்கு கொடுக்காம இன்றைக்கி வந்து டோக்கன் சிஸ்டமா, அந்த டோக்கனை யார்? தன்னார்வலர்கள். அந்த தன்னார்வல் யார் பேச்சை கேட்பாங்க? மாவட்ட செயலர் பேச்சை கேட்பாங்க, ஒன்றிய செயலர் பேச்சை கேட்பாங்க, நகர செயலர் பேச்சை கேட்பாங்க, பேரூர் செயலாளர் பேச்சை கேட்பாங்க, சென்னை அந்த வட்டச்சாளர் பேச்சு கேட்பாங்க. அந்த மாதிரி அவங்க பேச்சை கேட்டு தகுதி அப்படின்னு பார்த்தா 1000 ரூபா வந்து 1008 கண்டிஷன். 1000 ரூபா வாங்குறதுக்கு 1008 கண்டிஷன் போட்ட ஒரே அரசாங்கம் இந்த விடியாமூஞ்சி அரசாங்கம் தான். இந்த விடியாமூஞ்சி அரசாங்கம் 1008 கண்டிஷனை போட்டு இன்றைக்கி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதுலேயும் வந்து அவங்க திமுக பேப்பரில் நீங்கள் படிச்சிருக்கணும், இன்றைக்கி அதுலேயும் ஒரு தகுதியாக திமுக கார்டு வச்சுருக்கணுமா? அந்த திமுக கார்டு வச்சுருந்தா தான் வந்து 1000 ரூபா. அப்புறம் என்ன சொல்லுவார்னா அந்த ஒன்றிய சொல்லுவார், நீ வந்து ஏடிஎம் ஓட்டு பற்றி அவனுக்கு இல்லை, நீ வேறு கட்சி ஓட்டு பற்றி அவனுக்கு இல்லை, நீ வந்து திமுக பட்ட ஓட்டை உன் இருந்தா டோக்கன் வச்சுக்கோ, தன்னார்வலர் சார் இந்த டோக்கன் கொடுக்க. சில இடத்துல டோக்கனே கூட வாங்கி வச்சுக்கிறதா சொல்கிறாங்க. அது மாதிரி அந்த மாதிரி வந்து இன்றைக்கி முழுக்க முழுக்க 1000 ரூபான்றது அவர்கள் வந்து நிர்ணயிக்கின்ற தகுதியுடைய குடும்பங்கள்னா திமுக அட்டை வச்சுருக்கவங்களும் அதே போல் வந்து ஒன்றிய செயலர் காட்டுறவங்க அடையாளம் காட்டுறவங்களும் நகர செயலர் காட்டுறவங்களும்
மாவட்ட செயலர் காட்டுறவங்க தான் அடையாளப்படுத்தப்பட்டு அவர்களுக்கு தான் இந்த உரிமைத்தொகை வரும். எனவே நீதி பேர் இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 2,15,00,000 பேர் குடும்ப அட்டைதாரில் உள்ளவர்கள் வந்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா தகுதி இருந்து குடும்ப தலைவிகள் அவர்கள் பெற முடியாதவர்கள் நிச்சயமாக அதனுடைய அந்த கோபம் வந்து வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலே எதிரொலிக்கும். அது கண்டிப்பாக நடக்கும். அது மக்கள் டிவி எடுப்பாது கண்டிப்பாக அது எதிரொலிக்கும். சார், மணிப்பூர் விவகாரம் தொடர்பாக அதிமுக ஏதாவது போராட்டம் அல்ல இப்போது அதாவது நம்முடைய கழகத்துடைய போச்சா இன்றைக்கி ட்வீட் பண்ணியிருக்கார். இன்றைக்கி அது வந்து ஒரு ஒரு மனித சமுதாயமே சரி உலக நாடுகள் உட்பட யாருமே வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு ஈனத்தனமான ஒரு செயல் இது. எனவே அந்த ஒரு பெண்மை இழிவுபடுத்தி அதில் வந்து ஒரு அசிங்கப்படுத்துகின்றது யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாத செயல். எனவே மத்திய அரசை பொறுத்தவரை உடனடியாக தலையிட்டு ஒரு சுமூக பிரச்சனையை ஏற்படுத்தி மேற்கொண்டு இந்த பிரச்சனை வந்து வராமல் பார்த்துக்கொள்வதுதான் ஒரு நல்ல விஷயமாக நாங்கள் வந்து கருதுகிறோம். எனவே அந்த ஒரு அடிப்படையில் வந்து இந்த குற்றமிழைத்தவர்கள் அவர்களை பொறுத்தவரை வந்து அவர் சிஎம் சொல்லியிருக்காரு, அந்த ஸ்டேட் சிஎம்மு மரண தண்டனை வாங்கி கொடுப்பேன்னு சொல்லி அதை மரண தண்டனை வாங்கி கொடுப்பதன் மூலம்தான் மரண தண்டனை வாங்கி கொடுக்குறதா வந்து உடனடியாக செய்யணும் அந்த வேலையை உடனடியாக. இப்போ எங்கள் ஆட்சியெல்லாம் பார்த்திங்கன்னா சில பல வழக்குகள் நீங்கள் எடுத்து பாருங்கள். காவல்துறை வந்து தவறு செய்தவர்கள் வந்து சட்டத்தை முன்னிறுத்தி கிட்டத்தட்ட 30 நாள் 40 நாளில் கூட நாங்கள் வந்து தண்டனை வாங்கி கொடுத்துருக்கோம். நான் லா மினிஸ்டராக 5 வருஷம் இருந்திருக்கேன் நான். அந்த மாதிரி அண்ணனுக்கும் தெரியும். 2001 என்னோடய அமைச்சராக இருந்தார் அவர். இப்போ சட்டமன்றத்தில் அந்த குறிப்பு பாருங்கள், 30 நாளில் தண்டனை வாங்கி கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி இதை மாதிரி வந்து காலம் தாழ்த்தாமல் அந்த மாநில அரசு அவரை சட்டத்தை முன்னிறுத்தி எவ்வளோ சீக்கிரமாக வந்து தண்டனை வாங்கி கொடுக்குமோ மரண தண்டனை அது தவறு இல்லை தோல்வி. அப்போ தான் பயம் இருக்கும். யாருமே வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஈனத்தனமான ஒரு கொடுமையான ஒரு காட்டு பிராணித்தனமான மனிதன் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சம்பவத்தை வந்து நிச்சயமாக வந்து ஒரு முற்றுப்புள் வைக்க முடியும். இப்போ மரண தண்டனை அதுக்கு தீர்வே இது. அவர் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு, அதான் நான் சொல்ல முடியும். நீங்கள் கேட்க வேண்டியதெல்லாம் பிஜேபி தான் அவங்க சார்ந்திருக்கிற கட்சி அவங்ககிட்ட தான் கேட்கணும். எங்கள் கட்சி பொதுச்சாளர் ட்வீட் பண்ணியிருக்காரு, எங்கள் கட்சி பொதுச்சாளர் ட்வீட் பண்ணியிருக்காரு, கடும் கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு. அந்த அடிப்படையில் நான் அதை ஒட்டி தான் இப்போ நானும் இப்போ நாங்களும் வந்து இன்றைக்கி வந்து கட்சி சார்பில் கடும் கண்டனம் தெரிவிச்சிருக்கோம். எங்கள் நிலைப்பாடு இது. நீங்கள் வந்து என்ன பண்ணால் இந்த மாதிரி திரு அண்ணாமலைக்கிட்ட இந்த கேள்வி கேளுங்க. நீங்கள் அமைச்சர் ₹50 கோடி முடக்கப்பட்டிருக்கு, பணங்கள் பறிக்கப்பட்டிருக்கு, ஒரு அமெரிக்கன் கரன்சி ஒரு 10 லட்சம் எடுக்கப்பட்டிருக்கு, எப்படி பார்க்குறீங்க? அதாவதுங்க ஒரு விஷயம், அதாவது இப்போ ஒரு 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 என்ஜினே கடத்தின்னு போனவன், என்ஜினே கடத்தின்னு போன ஆள் பொன்முடி, ஏதோ ஈடி வந்து அதுலேருந்து இந்த நிலக்கரி இருக்கு இல்லையா அதில் கோல்னு சொல்லுவாங்க கறி மாதிரி சிலது எடுத்திருக்காங்க. அது நான் என்ன சொல்கிறேன், இன்னும் என்ஜினை பிடிங்கன்றவன் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு இன்றைக்கி பெரிய அளவுக்கு ஊழல் நடந்து கிட்டத்தட்ட 1,000,000,000,000 கோடி ரூபாய் அளவுக்கு இன்றைக்கி ஒவ்வொரு அமைச்சர்களும் இன்றைக்கி வந்து இன்றைக்கி அதிபதிகளாகி இன்றைக்கி பெரிய அளவுக்கு இன்றைக்கி வந்து கோடி செலவு இருக்காங்க. ஸோ அவர்கள் வந்து எல்லாமே வந்து ஈடியை பொறுத்தவரை நடவடிக்கை எடுக்கணும், இதுதான் எங்களுடைய வேண்டுகோள். அதில் இன்னும் வந்து நிறைய அளவுக்கு வந்து சொத்துக்கள்லாம் இருக்குது, இதெல்லாம் ஒரு 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 1% கூட வராது சீஸ் பண்ணுது. அதில் இன்னும் 99% இருக்கேன். மடியில கணம் கிடையாது, வழியில பயம் கிடையாது. நாங்க ஆரம்பத்தான் சொல்ல அண்ணாமலை சொன்ன போல சொன்னோம், தாராளமா வரட்டும் இல்லையா, எதுக்கும் அஞ்சாவது இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் சொல்லிட்டோம். ஆனா முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா இப்போ ஒரு இந்த கால் சென்டரில் பார்த்துருப்பீங்க இல்லையா, நீங்கள் கால் போட்டோன்னா யூஆர் இன் கியூன்னு ஒரு வரி வரும். அதுமாதிரி இப்போ டிஎம்கே மினிஸ்டர்ஸு யூஆர் இன் கியூ மாதிரி 1 by 1 இப்போ ஈடினுடைய அந்த ஒரு வளையத்துக்குள்ளே இன்றைக்கி சிக்கியிருக்காங்க, கண்டிப்பாக வந்து மாட்டுவாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறாரு சார், வரட்டும் என் வீட்டுக்கு வரட்டும் அப்படின்றாரு. அது சொல்கிறதுலேயே பயம் தெரியுது இல்லை, அதனால் கண்டிப்பாக அந்த பயத்தினுடைய வெளிப்பாடு தான் அது. அதனால் இப்போது கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நடக்க போகிற விஷயம்
இடி வந்து அவங்க ரைடு அடிக்கிறது கண்டிப்பாக நடக்க போகிற விஷயம்ன்ற அடிப்படையில் அவர் சொல்லியிருந்தா இருப்பார். அது அதில் ஒன்றும் மாறுபட கருத்து இல்லை. இப்போ கர்நாடக துணை முதல்வர் தங்கள் மாநிலத்தில் உள்ள மக்களுக்கு தண்ணி கொடுத்துட்டு போக தான் தமிழ்நாட்டுக்கு. மேட்டூர் அணையில் தொடர்ந்து நீர்மட்டம் குறைஞ்சிருக்கு. இல்லைங்க, இப்போது காவிரி நதியின் இருப்பத்தோல காவிரி நதியின் இருப்பத்தோல சட்ட போராட்டம் நடத்தி உரிமையை பெற்று தந்த இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் கிட்டத்தட்ட வந்து 38 எம்பி வந்து பாராளுமன்றத்தையே ஸ்தம்பிக்க வச்சோம். அம்மா வந்து உண்ணாவிரதம் இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இது 98 205 டிஎம்சி தண்ணி தரலன்னா தமிழ்நாட்டுக்கு நாங்கள் வந்து உடனடியாக வந்து வாபஸ் வாங்க சொல்லி அன்னைக்கு நமக்கு தண்ணி வராதனால வாபஸ் வாங்கலாம். அந்த மாதிரி நாங்கள் பதவி பற்றி பதவின்னு கவலைப்படாமல் உரிமைக்காக பதவி கூட போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி பதவியே தூக்கி எறிஞ்ச கட்சி தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். ஆனால் அங்கே போயிட்டு இன்றைக்கி என்ன அவரோட விருந்து சாப்பிட்டுட்டு கட்டி பிடிச்சிட்டு அந்த மாநிலத்தை ஒரு சொட்டு நீர் கூட கொடுக்க மாட்டேன்னா அதை வந்து கண்டிக்கிறதுக்கு திராணி இருக்கா ஸ்டாலினுக்கு? அதை கண்டிக்கிறதுக்கு தைரியம் இருக்கா ஸ்டாலினுக்கு? அதை கண்டிக்கிறதுக்கு வந்து தெம்பு இருக்கா? ஒரு தெம்புன்னு தைரியம் இல்லை. ஏன்னா அவங்க அப்பா வழியை பின்பற்றார். அவ்வளோதான். அப்பா காலத்தில் வந்து 3 டேம் கட்டினாங்க. கபினி, ஹேமாவதி, இன்னொரு டேம்னு நினைக்கிறேன், ஹேரங்கி. இந்த 3 டேமும் அன்றைக்கி கருணாநிதி ஆட்சி காலத்தில் காலத்தில் தான் அன்றைக்கி கட்டப்பட்டது. அப்போது வந்து அந்த டேம்லாம் கட்டப்படலைன்னா கண்டிப்பாக இன்றைக்கி நமக்கு வந்து இந்த பிரச்சனையே வந்திருக்காது. அப்போ மூல காரணம் எது? அந்த அணைகள் வந்து அன்றைக்கி 3 கட்டப்பட்டதுனால்தான் நமக்கு சேர வேண்டிய தண்ணி சேர முடியாத இது இருக்குது. இப்போ இன்னும் இந்த மாதத்துக்கு திறந்து விட வேண்டிய தண்ணி இன்னும் வரல. இப்போ இருக்கார் நம்ம மேட்டூர்காரர், இன்னும் வந்து அந்த தண்ணியை திறந்து விடல. இன்றைக்கி குருவை இப்போ சாகுபடி பண்ணவங்க இன்னும் கடைமடைக்கு எந்த தண்ணியும் போக நிலையில். இப்போ அதை பற்றி ஏதாவது ஸ்டாலின் வாய் திறக்கிறாரா? எதுவுமே வந்து வாய் திறக்கிறார். தமிழ்நாடே இன்றைக்கி வறண்ட பாலைவனமாகிட்டுருக்கு. இன்றைக்கி இவருடைய நடவடிக்கையால் தமிழ்நாடே இன்றைக்கி தண்ணி இல்லாத ஒரு மாநிலமாக இன்றைக்கி சீக்கிரமே உருவாகுதுன்னா இவங்க ஆட்சி இருந்தால் நன்றி கண்டிப்பாக நடக்கும். அது தமிழ்நாடு ஆபத்தில் இருக்குது. இந்த ஆபத்துலேருந்து காப்பாற்ற வக்கில்லாத ஸ்டாலின் இவர் வந்து இந்தியா பேராபத்தில் இருக்கின்றார். எப்படி இருக்குது பாருங்கள். அதனால் கூரை ஏறி கூலி பிடிக்க முடியாதன மானை ஏறி வைகுண்டம் பார்த்த கதை தான் ஸ்டாலின் கதை. ஓகே, நாளைக்கு பார்த்துக்கலாம் தம்பி.